கேரட் அல்வா செய்கிறதுக்கு தேவையான பொருள் அரை கிலோ கேரட். அதை நல்லா திருவி வச்சுக்கணும் ஒரு பாத்திரத்தில். முந்திரி, திராட்சை, ஏலக்காய், ஒரு கப்பு பால், தேவையான அளவு நெய். இப்போ கொஞ்சோன்னு நெய் ஊற்றியிருக்கேன். அதில் முந்திரி, திராட்சையை முதல்ல போட்டு எடுத்துருங்க. பாருங்க, திராட்சை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப முந்திரியை போட்டுக்கோங்க. திராட்சை வந்து கொஞ்சம் செவந்தது மாதிரி வந்த உடனே எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு அளவு தேவையில்லை, உங்களுக்கு தேவையான அளவு நீங்க போட்டுக்கலாம். திராட்சை நிறைய போட்டீங்கன்னா குழந்தைகளுக்கு நல்லது. இந்த வெயில் சீசன்ல குளிர்ச்சி திராட்சை சாப்பிட்டா, அதனால குழந்தைகளுக்கு இப்போதைக்கு ஸ்கூல் லீவில் வீட்டில் இருப்பாங்க குழந்தைங்க, அவங்களுக்கு அடிக்கடி பண்ணி கொடுங்க. நிறைய கேரட் சாப்பிட்டா நல்லா கலர் மாறும். கேரட்டை போடுறேன். கேரட் நல்லா வதங்கட்டும். கேரட்டை வந்து மிக்சியில் ஒரு அடி அடிச்சு வச்சுருக்கீங்கன்னா சீக்கிரம் வதங்கும். ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை. நல்லா கேரட்டு நல்லா வதங்கிருச்சு பாருங்க, நல்லா வதங்கிருச்சு. இந்த பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்ப பால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாலை மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துட்டு நல்லா வதங்கட்டும். இந்த பாலில் கொஞ்சம் நேரம் வேகணும். தண்ணி ஊற்றி வேக விடாதீங்க. பாலில் வெந்தால் நல்லா மெத்துன டேஸ்டாக இருக்கும். நல்லா வெந்துருச்சு கேரட்டு. இப்போ அது கூட சர்க்கரையை போட போகிறேன். உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கோங்க. பால் நல்லா சுண்ட ஊட்டி சர்க்கரை போட்டிங்கனாக்க உங்களுக்கு அது வேற டேஸ்ட் ஆயிரும். முக்கா பாதம் பால் இருக்கையிலேயே சர்க்கரையை போட்டுருங்க. இந்த சர்க்கரையை நல்லா கலந்து விட்டுருங்க. தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ அரை கிலோ கேரட்டுக்கு நான் வந்து 400 கிராம் சர்க்கரை போட்டிருக்கேன். சர்க்கரை கம்மியாக சாப்பிட்றவங்க 300 கிராம் போடலாம், 1/4 கிலோ போட்டுக்கலாம். அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து. நான் சர்க்கரை இங்கே கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவைப்படுறதுனால நாங்கள் ஜாஸ்தியாக 400 கிராம் போட்டிருக்கேன். பாருங்கள், கேரட்டு அல்வா ரெடி ஆயிடுச்சு. நல்லா அதில் பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு பாருங்கள், ஒட்டலை இந்த அளவுக்கு ரெடியாயிருச்சு. இது வந்து நம்ம சீவினபடி பண்ணோம்னா நீட் நீட்டாக மென்று சாப்பிட்றது மாதிரி இருக்கும். இது நார்மல் அல்வா மாதிரி இருக்கும். இப்போ நம்ம முந்திரி திராட்சையை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும்.